Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த மருங்கூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, இது குறித்தும் கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருண். நேற்றிரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையினால் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளில் நடப்பாண்டு சம்பா சாகுபடிக்காக நடவு செய்யப்பட்ட நடவு பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி உள்ளதால் விவசாயிகள் சொல்ல முடியாத துயரத்திற்கு சென்றுள்ளனர். அதாவது நேற்று இரவு ஒரு நாள் இந்த கனமழைக்கே வந்து இந்த விருத்தாச்சலம் அடுத்த இந்த மருங்கூர் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி உள்ளது. இதனால் மழைநீர் வந்து அவ்வாறு மூழ்கிய அந்த தண்ணீரானது வெளியே செல்ல முடியாத அளவு தேங்கி இருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றனர். இது குறித்து விவசாயிகள் கூறுவது என்னவென்றால், அதாவது பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வடிகால் வாய்க்காலை இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்து தூர்வாராமல் கிடைப்பில் போட்டதால், அது மட்டுமில்லாமல் பொதுப்பணி அதிகாரிகள் வந்து மெத்தன போக்காக இருந்த காரணத்தினால்தான் தற்போது வடிகால் வாய்க்கால் தூர்வாராமல் வயலில் மழைநீர் தேங்கி இருப்பதாக விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் நடப்பாண்டு சம்பா சாகுபடிய பெரும்பாலும் விவசாயிகள் வந்து ஆட்கள் பற்றாக்குறையினால் வந்து இந்த மிஷின் மூலமாக நடவு செய்துள்ளனர். அவ்வாறு இந்த மிஷின் மூலம் நடவு செய்யப்பட்ட பயிர்கள் தான் தற்போது பெருமளவில் வந்து இந்த மழைநீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது இந்த ஸ்டாலின் ஆட்சியில் உள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து மழை பருவமழை தொடங்குவதற்கு முன்பே அந்த வடிகால் வாய்க்கால் தூர் வர வேண்டும் வராமல் அலட்சியமாக செயல்பட்ட காரணத்தில் தான் தற்போது கிராம பகுதிகளில் உள்ள அந்த விவசாய நிலங்கள் வந்து தற்போது நம்ம ஒரு நாள் மழைக்கு வந்து மூழ்கியுள்ளது. உடனடியாக வந்து இந்த ஸ்டாலின் ஆட்சியில் உள்ள அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து எந்தெந்த பகுதியில் வந்து வடிகால் வாய்க்கால் பகுதியில் என்று கண்டறிந்து அங்குள்ள வடிகால் வாய்க்காலை தூர்வாரினால் மட்டுமே வந்து இனிவரும் காலங்களுடைய பருவமழையை வந்து பருவமழை பெய்யும் போது தங்களை பாதுகாக்க முடியும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். உடனடியாக அந்த ஆட்சியில் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் வந்து இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து உடனடியாக வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அருண், விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி.